ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவனேஷ். வெல்கம் டு லேர்ன் வித் டாக்டர் சிவா. நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பண்ணி அப்படி தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th, 11th, 12th பற்றின எக்ஸாம் பற்றின ஒரு வீடியோ தாங்க. அந்த வீடியோ நீங்களே முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பல விதமாக ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த எக்ஸாம்ஸுக்கு. எக்ஸாம்ஸ் போர்ஷன்ஸ் கண்டிப்பாக குறைச்சாகணும், இல்லைன்னா படிக்கவே முடியாது அப்படின்ட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்தாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு குழுவாக சேர்ந்து அவங்களும் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சேனல்ஸ்லேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆதரவாக ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் எதுவுமே பள்ளி கல்வித்துறை ஏற்றுக்காமல் இப்போ வந்து ஒரு விஷயம் செஞ்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த போர்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ண 35% போர்ஷன்ஸு தவிர மித்ததெல்லாம் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். பிகாஸ் இது வந்து வரக்கூடிய நாட்களில், அதாவது அவங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வரும்பொழுது அவங்களுக்கு உதவும் அப்படின்ட்டு இப்போ வந்து அந்த நியூஸில் வந்து பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொன்றும் சொல்லியிருந்தாரு, 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் 9th வரையும் எப்படி படித்தீங்களோ அதே மாதிரி இப்போ படித்து எக்ஸாம்ஸ் எழுதுங்க அப்படின்ட்டோம். அது மட்டும் இல்லாமல் 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் 11th வரையும் எப்படி படித்தீங்களோ அதே மாதிரி படித்து எக்ஸாம் எழுதுங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டமாக பட வேணாம், ஜாலியாக படித்து ஜாலியாக எழுதுங்க. நீங்கள் வந்து இது ஒரு முக்கியமான தேர்வு, அதனால் இதை கண்டிப்பாக வந்து போர்ஷன்ஸை குறைக்கவே மாட்டோம். நீங்கள் என்ன இதாக இருந்தாலும் போர்ஷன்ஸ் கண்டிப்பாக கம்மி பண்ண மாட்டோம். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் போய் எழுதும் பொழுது நீங்கள் தடுமாற்றம் அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போர்ஷன்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ண, உங்களுக்காக ஒரு நல்லதுக்காக அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்து அவர் வந்து பேட்டியில் சொல்லியிருக்காரு. இது வந்து மாணவர் மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தில் தான் உண்டாக்கியிருக்கு. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம்ஸ் மண்டேலேருந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் 3 அப்படின்றத ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்துடும், டைரெக்டாக எக்ஸாம்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் எப்படி இந்த நெக்ஸ்ட் இருக்கிற போர்ஷன்ஸை நடத்தி முடித்து எப்படி படிப்பாங்கன்ட்டு தெரியல ஸ்டூடெண்ட்ஸு. இது ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் எல்லாத்துக்கும். இந்த இயர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி டீச்சர்ஸுக்கும் சரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தாங்க. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோம்னா இந்த குறிப்பிட்ட நாளில் எப்படி நம்ம எல்லா லெசனையும் படித்து முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவலையும் சரி பயமும் சரி. அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ்க்கும் அதே தாங்க, எப்படி இந்த வருஷம் எக்ஸாம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எழுத போகிறாங்களோ அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு கவலை. எப்படி இந்த போர்ஷன்ஸ் இத்தனை குறிப்பிட்ட நாளில், அதுவும் ஒரு வாரம் கூட இல்லைங்க, 2 நாளில் போர்ஷன்ஸ் முடிக்கணும் அப்படின்னா எப்படி முடிப்பாங்க? அதுவே மித்த சப்ஜெக்ட்லாம் கூட ஏதோ பரவாயில்ல, மேக்ஸ் சப்ஜெக்ட் எப்படி முடிப்பாங்க? ஒரு எக்ஸசைஸ் முடிக்கிறது கண்டிப்பாக ஒரு பீரியட் தேவைப்படும். ஒரு நாள் எடுத்தால் கண்டிப்பாக ஒரு லெசன் கூட முடிக்க முடியாது, ஹாஃப் போர்ஷன் தான் முடிக்க முடியும். எப்படி முடிக்க போகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கவலை. அதனால் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்றே ஒன்று தாங்க சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ போர்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்களோ அந்த போர்ஷன்ஸை கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. அதிலிருந்து எழுதினாலே மார்க் வாங்கிடலாம் நல்லா. நீங்கள் வந்து புதுசாக போய் படிக்கிறேன்ட்டு பழசை மறந்துடாதீங்க. பிகாஸ் ஆஃப் புதுசாக படிக்கிறது கண்டிப்பாக வந்து மைண்டில் நிற்காது. ஸோ அதனால் எது படிச்சிருக்கீங்களோ அதை வந்து கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி இந்த நியூஸை தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.